ஜோடி கடை ஜோடி மாடு ரெண்டுமே ரெண்டுமே ஒட்டுது. ரெண்டாயிரத்தா அது மூணா நேத்துனா சரிங்க. ரெண்டு செவலை ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா சொல்லுது. ரெண்டு கிடா இருக்குன்னு ரெண்டுமே கிடா இருக்கு. ஆமா ரெண்டு அப்படியே அச்சு போட்ட மாதிரி மாடு அச்சு போட்ட மாதிரி. பாலளவு எல்லாத்தான் கொடுக்கும். பால் மூணு லிட்டர் கறந்து மூணு லிட்டர் ரெண்டுமே சனையா இருக்குங்களா? ரெண்டு கண்ணு மாடு ரெண்டு கிடா இருக்கு. ரெண்டுமே கிடா இருக்குன்னு. ஆமா சரி சரிங்க. ரெண்டாயிரம் ரூபா பல்லடம் தரமான மாட்டை பாருங்க. பேசி பேசி வாய்ஸ் மாறி நண்பன். வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம பழைய சாரி நம்ம கண்ணபுரம் மாட்டு சந்தையில நம்ம குழந்தைகளோட மாடுகளை தான் பார்க்க போறோம். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து ஏதோ சேட்டை பண்ணிட்டு இருக்கேன், இடிச்சு தூக்கிடுவான்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைகளோட மாடுகளை தான் பார்க்க போறோம். வருஷம் வருஷம் மாடுகள் இன்னைக்கு அதிகமாக அவரு தான் இறக்குவாரு, அதிகமாக விற்பனை அவரு தான் செய்வார். ஓகே இன்னைக்கு அப்படியே மாடுகள் இருக்கிறத போற ஒரு வியூ பார்த்துடலாம். இதெல்லாமே பொடிக்கணுங்க. அது போக பூச்சி காலையிலும் நல்லா பாகுபலி செய்ய இருக்கிற காலையிலும் இருக்குது. ஒன்று உண்மையான காரி மயிலை இருக்கிற செவலை எல்லாமே அண்ணனோட காலையில் தான் இங்க இருக்கிறது. அங்க இருக்கிறது எல்லாமே அங்கங்க உட்காந்து இருக்காங்க. அப்படியே நம்ம இப்படி திரும்பினோம்னா இதெல்லாம் பிடிக்கணும். அது போக கிடாரிக்கணும் நிறைய இருக்கு. கண்ணு மாடுகள் அணைகிட்டு இருக்கு எப்பவுமே. அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். அண்ணனோட மாடுகள் தான். அப்படியே ஒரு வீ பார்த்துட்டு அப்படியே அண்ணன் கிட்ட போவோம். ஒரு 15,000 நம்மகிட்ட ஒரு 1,30,000 வரைக்கும் மாடு விற்றுருக்கு. மாடுகள் இருக்கு இருக்கு இங்க இருக்கு. கண்ணு மாடுகள் வந்து எத்தனை ஒண்ணா இருக்கீங்கண்ணா? கண்ணு மாடு கிட்டத்தட்ட ஒரு 40 மாடு 40 மாடு இருக்கு. எல்லா நேரத்திலயும் இருக்கு? எல்லா நேரத்திலயும் இருக்குதுண்ணா. சரிங்க. அது பூச்சிக்கால எல்லாம் என்னென்ன ரேட் வருண்ணா? பூச்சிக்கால 1.5, 1.10, 1.20 இந்த மாதிரி. ₹1 இருந்து ஸ்டார்டிங். இல்ல 75 ரூபாய்க்கு நேத்து ஒரு ஆளு கொடுத்தேன். 75 கொடுத்தாச்சுங்களா? சரி சரிங்க. நம்மளும் தரமான பூச்சி காலைகள் நிறைய கட்டி இருக்கிறேன். பார்த்துட்டு தான் வந்தாங்க வரும்போது. இப்போ வந்து இந்த சந்தையில வந்து ஒன்னா எத்தனை நாள் நடக்கும்? ஒன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 நாளைக்கு நடக்கும். 6 நாளைக்கு நடக்கும். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 150 மாடு கண்ணு இறக்கி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது போக மறுபடியும் வந்து இறங்குங்களா? இல்லைங்க, இன்னைக்கு கூட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கூட முடிஞ்சிச்சு. சரி ஓகே. சரி நான் அப்படியே இந்த கண்டுகள் தேவைன்னா காண்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் இது தர முடியுங்களா? நம்பர் வந்து 98 422 568. இன்னொரு செல் நம்பர் வந்து 999 44 74 968 968. சரி ஓகே, நான் அப்படியே ஒரு வியூ பார்த்துடலாங்க. சரிங்க. அண்ணா எல்லாம் பார்க்கலாம். பேச சொல்லுங்க. பேச சொல்லுங்க. நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம காமிச்சிட்டு போகலாம். எல்லா பெருங்கூட்டு வர்க்க மாடுகள் தான். கண்ணு மாடுகள் பூராமே பெரிய பெரிய சைஸில் இருக்கு. அப்படியே அவர் கூட ஒரு பையன் வந்திருக்கு. அப்படி சொந்த
அக்கா பையனும் தங்கச்சி பையன் நினைக்கிறேன். அந்த பையன்கிட்டயே டீட்டெயில் கேட்கலாம், ஒன்று என்ன ரேட் வருது என்ன. குட்டே ஒரு பேட்டி கொடுத்துருவோம் தம்பி, வாங்க பூச்சி கலை கிட்ட கொண்டு போயிருங்க, ஒரு போஸ் கொடுத்துருவோம். அப்படியே நம்ம கண்ணு மாட்டில இருந்து போயிடலாமா? என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு? இந்த மாடல எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும்? மூணு படி கொடுக்கும். எத்தனை ரேட் வருது? 75 80 மேல வரும். சரிம்மா, அப்படியே போ, போனா பாத்துட்டு போயிடலாமா? இங்க இருக்கிறதுல ஸ்பெஷலான மாடு இது, எல்லாமே ஸ்பெஷல் தான் அப்படிங்கிறியா? சரி, அப்படியே அங்க பூச்சி ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுகிட்ட போயிடலாம். இந்த செவலையெல்லாம் நல்லா கண்ணு மாடு, செவலை எல்லாமே நல்லா ஐஜாண்டிக்கா இருக்கு. ஒன்னு பத்துக்கு வாங்கிட்டாங்க கண்ணு கடாரி கண்ணாடையா? சரி, பால் அளவு எத்தனை கொடுக்குது? காலையில மூணு படி, சாயங்காலம் ரெண்டரை, அஞ்சரை லிட்டர் கேரண்டி. அந்த மாடு அதுவும் திருப்பூர் வாங்கிட்டு போய்க்கிறாங்க, திருப்பூர்ல வாங்கிட்டாங்க. சரி, அப்படியே பாத்துட்டு போயிடலாம். பூச்சிக்கால எல்லாம் ஒரு 7-8 டன் இறக்கி இருக்கிறேன்னாரு. நிக்கிற தோரணையே பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த லோரத்து இருக்கிறானா? நிக்கிற தோரணையே பார்த்தீங்கன்னா ஆளை பயமுறுத்துற மாதிரியே தான் இருக்கு. எல்லாருமே ஒரு சேஃபா தான் நின்றுருக்காங்க. எதுங்க அதுவும் பாயுமா? சரி சரி, காரம் பஸ். ஏய், இங்க ஒருத்த முறைச்சுக்கிட்டு வந்துருக்கேன் ஏரியிலே. இது என்ன ரேட்மா வருது காரம் பஸ்? 70 ரூபா 80 ரூபா. சரி சரி, இந்த பொடிக்கெண்ணெல்லாம் 15 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங். 50 ரூபா முட்டை. சரி, அப்படியே நம்ம பூச்சிக்கு போயிடலாம். பூச்சி வந்து அதிகமாக இந்த வாரத்தில் இறக்கி இருக்கிறாங்க. இந்த காரங்கால என்ன ரேட் வரும்? இதெல்லாம் ஒரு 90 ரூபா. 90 ரூபா. எத்தனை பல்லு போட்டிருக்கும் அது? பல்லு 4 பல்லு. 4 பல்லு 90 ரூபா ரேஞ்ச் வருது. இந்த மாதிரி ஒரு 2 பல் காலை கொடுத்துருக்கீங்க. சரி சரி, இந்த காலம் இது வந்து இதுல பூச்சிக்கலாம். இது 2 பல்லு. ஆமா, இது என்ன ரேட் வருமா? ஒரு 60 ரூபா 70 ரூபா ரேஞ்ச். 70 ரூபா ரேஞ்ச் வரும். என்ன ரேட் வருவாரு? 30-40 வருவாரா? அப்படியே திரும்பிட்டாங்க. போர்ஸ் அதிகம். அப்படி எங்க இருக்கிற இந்த காலம் அது அவருது இல்லையா? சரி, இப்போ எத்தனை ஒரு 6 காலம் இறக்கியிருக்காங்களா? சரி ஓகே, இந்த மாதிரி காளைகள் மாடுகள் வேணா தொடர்பு கொள்றதுக்கு உங்க கான்டாக்ட் நம்பரை போய் சொல்லிடுங்க. சரி ஓகேம்மா, ரொம்ப நன்றி. அண்ணங்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல தரமான குவாலிட்டியான மாடுகள் இருக்கும். தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசியை தொடர்பு வந்துட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க நண்பர்களே. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கேன். அதுவரை உங்களிடம் இந்த விடுதலை நான் உங்கள் கிருஷ்ணன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.